சென்னையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வந்த போதிலும் நேற்று இரவு கனமழை கொட்டி தீர்த்ததால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது நேற்று இரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பலத்த மழை பெய்தது தாம்பரம் கூடுவாஞ்சேரி பல்லாவரம் அண்ணாநகர் மணலி திருவல்லிக்கேணி பூந்தமல்லி உட்பட நகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் மழை கொட்டி தீர்த்தது பத்தே நிமிடங்களில் நான்கு சென்டிமீட்டர் மழை பொடிந்தது மேகத்தில் வெடிப்பு ஏற்பட்டு மழை கொட்டியதைப் போல மக்கள் உணர்ந்தனர் அந்த அளவிற்கு வானத்திலிருந்து தண்ணீர் கொட்டி சுமார் ஒரு மணி நேரத்தில் ஏழு சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்ததால் சாலைகளில் வெள்ளம் தேங்கி நின்றது இவ்வருடத்தில் ஒரே நாளில் பெய்த அதிகபட்ச மழைப் பொழிவு இதுதான் என்ற சாதனை படைத்துள்ளது அண்ணாசாலை ராயப்பேட்டை ஆகிய பகுதிகளில் வெள்ளம் தேங்கி நின்றதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன மழை நின்றதும் ஒரே நேரத்தில் ஏராளமான வாகனங்கள் சென்றதால் ஆங்காங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சுரங்கப்பாதைகளில் வெள்ள நீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர் மழை ஆரம்பித்த பிறகு கே கே நகர் அசோக் பில்லர் வடபழனி கிண்டி உள்ளிட்ட நகரின் சில இடங்களில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மின்தடை ஏற்பட்டது பிராட்வே பகுதியில் மழையில் நடந்து சென்றபோது அருந்து கிடந்த மின்சார ஒயரை மிதித்த இளைஞர் ஒருவர் பலியானார் இவர் பீகார் மாநிலத்தை சேர் மீத்துக்குமார் சிங் என்று தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கு பிறகு தமிழகத்தில் சரியாக மழை பெய்யவில்லை என்பது அனைவரும் அறிந்த விஷயமே அதுவும் சென்ற வருடம் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இரண்டுமே பொய்த்து போனதால் காவிரி டெல்டா பகுதிகளில் விவசாயம் செய்து வந்த விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் பயிர் கருகியதை கண்டு மனம் உடைந்து தற்கொலை செய்து கொண்டனர் இதை கண்டும் காணாதது போல நடந்து கொண்டது தமிழக அரசு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் கழித்து நேற்று சென்னையில் பலத்த மழை பெய்தது ஒரே நாளில் ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்த போதும் தமிழகத்தில் அதை சேமிப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையையும் தமிழக அரசு இதுவரை எடுக்காதது வருத்தம் அளிக்கக்கூடியது சென்னை மட்டுமல்லாமல் சென்ற மாதம் தமிழகத்தின் பல இடங்களில் மழை பெய்தது ஆனால் அதை சேமிக்க தமிழக அரசு எந்தவித திட்டத்தையும் வகுக்கவில்லை என்பது வேதனைக்குரியது இப்படி எப்போதாவது பெய்யும் மழையாவது சேமிப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அண்டை மாநிலங்களிடம் தண்ணீருக்காக கையேந்தும் அவல நிலையை உருவாக்கிய தமிழக அரசை என்னவென்று சொல்வது என்று இல்லை இப்படி எப்போதாவது பெய்யும் நல்ல மழையை சேமிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் போனால் நாளை தமிழகத்தின் நிலைமை தண்ணீருக்காக எப்படி மாறும் என்பதை யாராலுமே கணிக்க முடியாது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம் மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்